வணக்கம். ஹெட்லைன்ஸ் டிவி செய்திகளுக்காக செல்வி. இன்றைய முக்கிய செய்திகள். வீட்டின் பூட்டை உடைத்து கொள்ளை, மர்ம நபர்கள் கைவரிசை. இந்திய குடியரசு விழாவில் ட்ரம்ப் பங்கேற்பது பற்றி முடிவெடுக்கவில்லை, வெள்ளை மாளிகை அறிவிப்பு. கலைஞர் பூர்ண நலம் பெற வேண்டி காஞ்சிபுரத்தில் 300க்கும் மேற்பட்ட பெண்கள் காமாட்சி அம்மன் கோவிலுக்கு பால் குடம் எடுத்து வழிபாடு. சத்தியமங்கலம் மார்க்கெட்டில் உச்சத்தை தொட்ட சம்பங்கி பூ. வீட்டின் பூட்டை உடைத்து கொள்ளை, மர்ம நபர்கள் கைவரிசை. வேதாரண்யம் அருகே மருத்துவர் வீட்டின் பூட்டை உடைத்து கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் நகராட்சிக்குட்பட்ட தோப்புத்துறை நாகை சாலையில் அகமது பாரி என்பவரின் தொடு சிகிச்சை மருத்துவராக உள்ளார். இவர் சென்னையில் தனது மகள் வீட்டிற்கு குடும்பத்துடன் கடந்த வாரம் சென்றுள்ளார். அவரது வீட்டில் யாரும் இல்லாத நிலையில் அவரது உறவினரான சாகுல் ஹமீத் அவ்வப்போது வீட்டை பார்த்து கொள்கிறார். இந்நிலையில் வீட்டின் முன்கதவு திறந்த நிலையில் இருப்பதை கண்ட சாகுல் ஹமீத் உள்ளே சென்று பார்த்தபோது வீட்டில் இருந்த 4 பீரோக்கள் உடைத்து அதிலிருந்து பொருட்கள் கீழே கொட்டி கிடந்துள்ளது. இது குறித்து உடனடியாக வேதாரண்யம் போலீசில் புகார் அளிக்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்திய குடியரசு விழாவில் ட்ரம்ப் பங்கேற்பது பற்றி முடிவு எடுக்கவில்லை, வெள்ளை மாளிகை அறிவிப்பு. இந்திய குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக ட்ரம்ப் பங்கேற்பது பற்றி இன்னும் முடிவு எடுக்கவில்லை என்று வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. ஆண்டுதோறும் இந்தியாவில் நடைபெறும் குடியரசு தின விழாவில் வெளிநாட்டு தலைவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்பது வழக்கமாகும். அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள இந்திய குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்திய அரசின் அழைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டதாகவும், ஆனால் குடியரசு தின விழாவில் ட்ரம்ப் பங்கேற்பது பற்றி இன்னும் முடிவெடுக்கப்பட்டதாக தெரியவில்லை எனவும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது. கலைஞர் பூரண நலம் பெற வேண்டி காஞ்சிபுரத்தில் 300க்கும் மேற்பட்ட பெண்கள் காமாட்சி அம்மன் கோவிலுக்கு பால் குடம் எடுத்து வழிபாடு. திமுக தலைவர் கலைஞர் உடல்நிலை சரியில்லாத காரணமாக மருத்துவமனையில் கடந்த சில நாட்களாக சிகிச்சை பெற்று வருவதை ஒட்டி அவர் உடல்நிலை சீராகி பூரண நலம் பெற்று விரைவில் வீடு திரும்ப வேண்டும் என காஞ்சிபுரம் திமுக பிரமுகர் மகேஷ் ஷா தலைமையில் 300க்கும் மேற்பட்ட பெண்கள் பால் குடம் எடுத்து நகரின் முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக சென்று காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலில் அபிஷேகம் செய்து சிறப்பு வழிபாடு நடத்தினார்கள். பால்குடம் ஊர்வலத்தில் திமுக பிரமுகர்களும் மகளிர் அணி தொண்டர்களும் கலந்து கொண்டனர். சத்தியமங்கலம் மார்க்கெட்டில் உச்சத்தை தொட்ட சம்பங்கி பூ. சத்தியமங்கலம் பூ மார்க்கெட்டில் உச்சத்தை தொட்ட சம்பங்கி பூ கிலோ ரூபாய் 180க்கு விற்பனை ஆனதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. ஆடிப்பெருக்கு பண்டிகையை முன்னிட்டு சத்தியமங்கலம் பூ மார்க்கெட்டில் சம்பங்கி பூ கிலோ ரூபாய் 180க்கு விற்பனை ஆனதால் சம்பங்கி பயிரிட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சத்தியமங்கலம் சுற்று வட்டார பகுதிகளில் சுமார் 4000 ஏக்கர் பரப்பளவில் சம்பங்கி சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. கோயில் திருவிழாக்களில் முக்கிய இடம் பிடிக்கும் சம்பங்கி பூ ஓரளவு நல்ல லாபம் தரும் பயிராக உள்ளதால் இப்பகுதி விவசாயிகள் விரும்பி பயிரிடுகின்றனர். இங்கு பறிக்கப்படும் பூக்கள் சத்தியமங்கலம் பூ மார்க்கெட்டில் ஏலம் விடப்பட்டு கோவை, திருப்பூர், ஈரோடு, கொச்சனி, திருவனந்தபுரம், பெங்களூர், ஐதராபாத் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களுக்கு விற்பனைக்கு அனுப்பப்படுகிறது. இந்நிலையில் கடந்த மாதம் முதல் சம்பங்கி பூ விலை கிலோ 1க்கு ரூபாய் 15 முதல் அதிகபட்சமாக ரூபாய் 40 வரை மட்டுமே விற்பனை ஆனது. இன்று ஆடிப்பெருக்கு பண்டிகை என்பதால் சம்பங்கி பூ விலை கணிசமாக அதிகரித்துள்ளது. நேற்று கிலோ ரூபாய் 80க்கு விற்ற நிலையில் இன்று கிலோவிற்கு ரூபாய் 100 அதிகரித்து ரூபாய் 180ஆக விற்பனையானது. சம்பங்கி பூ அதிக விலைக்கு விற்றதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.